குருசமாரம்பாம் எதிசேகரமியமா லக்ஷ்மீவல்லபரியாஹாம் வந்தே குருபரம் பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச் சயல் வாழி தாழ்வாதமிழ் உறவர்தாம் வாழி ஏகழ்வாரமுய்ய அவர்களுரைத்தவக்தாம் வாழி ஜையமறை தன்னுடனே சேர்ந்து பெரிய பெருமாள் திருவரங்கநாதனுடைய திருமேனி அழகையெல்லாம் வர்ணிக்கின்ற திருப்பானாழ்வார் அந்த பெருமானுடைய அவயவங்கள் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு பாசுரத்திலே அப்படி எம்பெருமானே காட்ட கண்டு அனுபவித்தார் அதைத்தான் தனியினையிலே கூட காட்டவே கண்ட பாதகமலம் நல்லாடை உந்தி தேட்டரும் முதரபந்தம் திருமார்பு என்று ஐந்து பாசுரங்களுக்கு உண்டான விஷயங்களை தெரிவித்தார் முதல் பாசுரத்திலே எம்பருமானுடைய திருவடிகளினுடைய அழகை அனுபவித்தார் அந்த அழகு அடுத்தபடியாக திருவரையிலே இருக்கிற பீதாம்பரத்திலே தள்ளித்து அந்த பீதாம்பரத்திலிருந்து அதற்கு மேலே திரு உஞ்சியிலே அவருடைய மனத்தை தள்ளியது அதற்கு பிறகு உதர பந்தத்தை அனுபவித்தார் அதற்கு மேலே அந்த எம்பெருமானுடைய திரு ஆர மார்பு என்று திருமார்பு பெரிய பிராட்டியார் இருக்கிற மார்பு அந்த மார்பினுடைய அழகையெல்லாம் அனுபவித்தார் இதில் எம்பெருமானுடைய பரத்துவம் சௌலபியம் இரண்டும் தெரியும்படியாக இருக்கக்கூடிய அந்த திருமார்பு என்றென்றோ பொருள் சொல்லப்பட்டது அதாவது எப்பொழுதும் பிராட்டியை தன்னுடைய திருமார்பிலே கொண்டிருக்கிறபடியினாலே அவனுடைய பரத்துவம் தெரிகிறதா அதே சமயத்திலே இந்த சேத்தனா சேத்தன சமூகங்களையும் அந்த ஸ்ரீவத்சமாகவும் அப்படியே கௌஸ்தமமாகவும் கொண்டிருக்கிறபடியினாலே அவனுடைய எளிமையும் தெரிகிறது என்று இப்படியெல்லாம் சொல்லப்பட்டது அதாவது அவனுடைய மேன்மைக்கு பாஜகமாக திரு உந்தியை சொல்லுகிற பொழுது பிரம்மாவை சிருஷ்டித்தது அந்த உந்தி அதே சமயத்தில் எளிமை அதே உந்தி என்றோ யசோதையாலே கட்டப்பட்டது திருவயிறு பந்தம் என்று இப்படியெல்லாம் சொன்னார் இப்படி அதை அனுபவித்த பிற்பாடு திருமார்பை அனுபவித்தவும் பிற்பாடு மேலே திருக்கழுத்து எம்பெருமானுடைய கண்டம் அது என்ன சொல்லித்தான் என்றால் அது தன்னிடத்திலே இழுத்து கொள்ளுகிறது ஆழ்வாறு அந்த அழகை காட்டி இழுக்கிறது என்னவென்றால் உலகத்தையெல்லாம் ரட்சிக்கிறது திரு உந்தி என்று சொன்னாலும் கூட இந்த கண்டத்தின் வழியாக ஒன்றோ உலகங்கள் எல்லாம் விழுங்கப்பட்டன ஆயினாலே அந்த பிரளய காலத்திலே அனைத்து உலகங்களையும் அதாவது சேத்தனா சேத்தனங்கள் அனைத்தையும் முற்றுமுன்ற முற்றுமுண்ட கண்டம் என்றான் அந்த திருக்கழுத்து அந்த கழுத்தினுடைய அழகு ஆழ்வாரை இழுக்கிறதான் அடுத்த பாசுரத்திலே அதை அனுபவிக்கிறார் அதைத் தவிர மற்றொன்று கீழே பாசுரத்திலே பாரமாய பழவினை பற்றறுத்தான் என்னை தன் வாரமாக்கி வைத்தான் புகுந்தான் என்று தம்முடைய பாபங்களையெல்லாம் அந்த எப்பெருமான் போக்கினான் என்று ஆழ்வார் அருளை அல்லவா அப்படி அவன் பாபங்களை போக்கின இடம் வேறு உண்டோ என்று ஆழ்வார்களை கேட்டார்கள் போலும் உடனே ஆழ்வார் சிவபிரானுக்கு நேர்ந்த ஒரு பெரிய பாவம் அந்த பாவத்தை அந்த எம்பெருமான் போக்கினான் அல்லவா அதை உதாரணமாக காட்டுகிறார் எனக்கு மட்டுமே அல்ல பல பேருக்கு அவன் போக்கி இருக்கிறான் என்று காட்டும் விதமாக அந்த சிவபிரானுக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய

ருத்ரன் தன்னுடைய சடையிலே அந்த சந்திரனை அணிந்திருக்கிறான் அல்லவா அவனுக்கு சந்திரசேகரன் என்று கூட பெயர் வழங்கப்படுகிறது ஆனால் சந்திரன் சந்திரன் அல்ல ஒரு பிறை சந்திரனைத்தான் அவன் அணிந்திருக்கிறான் ஆயினாலே அவனை பிறைசூடி என்று கூட சொல்லுகிறார்கள் அதை இந்த பாஜரத்தில் காட்டுகிறார் துண்ட வெண்பிரயன் என்று அதாவது துண்டான துண்ட வெண்பிரையன் என்றால் ஒரு துண்டே ஆன அந்த பிறையை அந்த பிறைச்சந்திரனை தன்னுடைய தலையிலே சூடினவன் ருத்ரன் இத்தால் அவன் சுகப்பிரதானன் என்கிற அர்த்தம் காட்டப்படுகிறதாம் அதாவது தான் சுகமே இருக்க வேண்டும் என்பதற்காக அப்படி தலையிலே பூச்சூடி இருப்பாரைப் போலே அவன் ருத்ரன் என்ன செய்கிறான் என்றால் அப்படி தன்னுடைய தலையிலே சந்திரனை சந்திர கலையை அணிந்திருக்கிறானாம் அவனுக்கு ஒரு பெரிய துயர் ஏற்பட்டது என்ன துயர் என்னால் அது ஏற்கனவே பல ஆழ்வார்களுடைய பாசங்களிலே நாம் பார்த்திருக்கிறோம் அதாவது ஒரு காலத்திலே பிரம்மாவுக்கு ஐந்து தலைகள் இருந்ததா ருத்ரனுக்கும் ஐந்து தலைகள் இருந்தனவா அது குழப்பத்தை உண்டாக்க கூடாது என்பதற்காக ருத்ரன் என்ன செய்தானா தன்னுடைய இடதுகை கட்ட வீரலாலே அந்த பிரம்மாவனுடைய ஒரு தலையை கிளிவிட்டானா வாமாங்குட்ட நகாக்ரேன தச்சின்னம் தச்சிரா சின்னம் மயா என்று அந்த தலையானது அப்படி இடதுகை கட்டை விரலாலே அப்படி கிள்ளி எடுக்கப்பட்டு விட்டது பிரம்மாவனுடைய ஒரு தலையை அவன் கிள்ளி எடுத்து விட்டான் ஆனால் அது பிரம்மஹத்தி தோஷம் என்கிற ஒரு பெரிய பாபமாக ஏற்பட்டு அந்த கபாலமானது அவனுடைய கையிலேயே ஒட்டி கொண்டு விட்டதான் அப்பொழுது ஒரு அசரீரி சொல்லிற்று என்ன சொல்லித்து உலகமெங்கும் சென்று எல்லா இடத்திலும் சென்று நீர் பிக்ஷை எடுக்க வேண்டும் எப்பொழுது இந்த கபாலம் அந்த பிக்ஷையினாலே நிறைகிறதோ அப்பொழுதுதான் இந்த கபாலம் உன்னுடைய கையை விட்டு அகலும் என்று சொல்லிவிட்டதான் உடனே அவனும் என்ன செய்தான் கையிலே கபாலத்தை உடையவனாய் கபாலி என்கிற அந்த பெயரோடே கூட எல்லா இடத்திலும் பிக்ஷை எடுக்க தொடங்கினான் ஆனாலும் அவனுக்கு பிக்ஷாண்டார் என்று கூட ஒரு பெயரும் ஏற்பட்டிருப்பதை நான் பார்க்கிறோம் அப்படி அவன் எல்லா இடத்திலும் பிக்ஷை எடுத்துக்கொண்டு கொண்டு சென்றவன் பதிலிகாசிரமத்திலே சென்றான் அங்கே எம்பருமான் நாராயணனாய் அமர்ந்து தவம் செய்து கொண்டிருந்த பொழுது அவனிடத்திலே போய் என் தீர் என்று அவன் வெந்தார் என்பும் சுடுநீரும் மெய்யில் பூசி கையகத்து திரியும் பெரியோன் அப்படிப்பட்டவன் என்ன சென்றான் என் எந்தாய் சாபம் தீர் என்று பிரார்த்தித்தவுடனே எம்பெருமான் இலங்கை அமுத நீர் திருமார்பில் தந்தான் என்று தன்னுடைய திருமார்பிலிருந்து அப்படி சிறிது தீர்த்தத்தை அதாவது வியர்வையை எடுத்து அந்த கபாலத்திலே சேர்த்தான் உடனே அந்த கபாலம் அப்படியே கையை விட்டு அகன்றது என்று தத்திர நாராயண ஸ்ரீமான் மயா பிக்ஷாம் பிரயாட்சிதா ருத்ரனே சொல்லுவதாக மத்ய புராணத்திலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் புராணங்களிலே இருக்கக்கூடிய வரலாறு அந்த மத்சிய புராணத்திலே தத்திர நாராயண ஸ்ரீமான் மயா பிக்ஷாம் பிரயாட்சிதகா என்று அவன் பிக்ஷை எடுக்க தொடங்கினான் அப்போது அந்த எம்பெருமான் என்ன செய்தான் என்றால் தன்னுடைய இருந்து அந்த தீர்த்தத்தை அப்படி தெளித்தவுடனே தற்கபாலம் சுஸ்ரோணி சஹஸ்ரதாஸ் புடிதம் என்று ஆயிரம் மடங்காக அந்த கபாலம் சுக்கு நூறாகனு சொல்லுகிறார்களே அப்படி ஆயிரமாக உடைந்து அது சிதறிவிட்டது சொப்ன தனம் தனம்யதா என்று கனவேலே கண்ட ஒரு பணமானது எப்படி எழுந்து பார்த்தால் இல்லாமல் போய்விடுகிறதோ அதுபோல என்னுடைய கையிலே இருந்த அந்த கபாலமும் காணாமலே போய்விட்டது என்று அவனே தன்னுடைய பத்தினியான பார்வதியினிடத்திலே தெரிவித்ததாக அந்த இடத்திலே அப்படி காட்டப்படுகிறது ஆஹா அந்த சரித்திரத்தை இங்கே ஆழ்வார் நமக்கு காட்டுகின்றார் எப்படி காட்டுகின்றார் துண்டவெண் பிறையன் துயர் தீர்த்தவன் என்று ஆஹா கீழே பாரமாய பழவனை பத்து அறுத்தான் என்று தெரிவித்தவர் அந்த பழவினை பத்தறுத்தது ஐந்தாவது பாசுரத்திலே காட்டினார் அல்லவா அந்த பழவினை பத்தறுத்தது எப்படி என்கிறதை இப்பொழுது இந்த பாசுரத்திலே காட்டுகிறார் துண்டவன் பிறையன் ஆகிற ருத்ரன் அவனுடைய புயலை தீர்த்தவன் என்ன இது ஒரு பொருள் அல்லது இன்னும் ஒரு பொருளும் கொள்ளலாம் சந்திரனுக்கு ஒரு சாபம் ஏற்பட்டிருந்தது துண்டவன் பிறையன் என்கிறது சந்திரனுக்கே கொள்ளலாம் அவனுக்கே கூட ஒரு குறை ஏற்பட்டது அதாவது தக்ஷன் என்கிறவன் தன்னுடைய இருபத்தேழு கன்னிக்கைகளை அந்த சந்திரனுக்கு மனம் புரிந்து கொடுத்தான் என்றும் ஆனால் சந்திரன் அந்த இருபத்தேழு பேரிலே ரோஹிணி என்கிறவர்களிடத்திலே மட்டும் தன்னுடைய அன்பை வைத்திருந்தபடியினாலே அந்த பெண்களுடைய தகப்பனாரான தக்ஷனுக்கு கோபம் ஏற்பட்டு சந்திரனை சபித்து விட்டானான் உன்னுடைய கலைகள் ஒன்றொன்றாக குறைந்து வர கடவுது என்று சபித்து விட்டான் உடனே அவன் பெருமாளை பிரார்த்தித்துக் கொண்டான் திருவரங்கத்திலே வந்து அங்கே இருக்கிற அந்த புஷ்கரணியிலே அவன் தீர்த்த உடனே அவனுடைய சாபத்தை பெருமாள் தீர்த்து வைத்தார் பெரிய பெருமாள் என்று வரலாறு சொல்லப்படுகிறது ஆகையினாலே தான் இன்றைக்கும் கூட அந்த திருவரங்கம் பெரிய கோவிலிலே இருக்கிற அந்த குளத்திற்கு சந்திர புஷ்கரிணி என்றே பெயர் வழங்க வருகிறது ஆஹா அந்த சந்திரனுடைய துயரை தீர்த்தவர் யார் என்னால் பெரிய பெருமாள் தானே ஆகையினாலே அவரையே சொல்லுவதாக துண்டவன் பிறையன் துயர் தீர்த்தவன் அவன் எங்கே எழுந்து இருக்கிறான் அஞ்சிறைய வண்டு வாழ் அரங்கநகர்மேயவப்பன் அஞ்சிறைய வண்டு அழகிய சிறகுகளை உடைய வண்டுகள் எல்லாம் வாழும்படியான திருவரங்கம் என்கிறார் இதிலே நாம் ஒரு உட்பொருளையும் கொள்ளலாம் வண்டு என்னால் அது ஆச்சாரியர்களை குறிக்கிறதாம் தாத்பரியத்திலே சுவாபதேசத்திலே அவருடைய சிறகுகள் என்னால் அது அவர்களுடைய ஞானத்தையும் அனுஷ்டானத்தையும் காட்டுகிறது எப்படி வண்டானது மலர்களெல்லாம் தேடி தேடி மதுகரம் அதாவது மதுவை அதாவது தேனை பருகுகின்றதோ அதுபோல ஆச்சாரியர்களும் எம்பெருமானுடைய சரித்திரங்களிலே புராணங்களிலே இதிகாசங்களிலே நல்ல விஷயங்களை தேடி தேடி எடுத்து நமக்கு கொடுக்கிறார்கள் ஆகையினாலே ஆச்சாரியர்கள் வண்டுகள் அவர்களெல்லாம் வாழப்பெற்ற திருவரங்கம் என்னால் பிற்காலத்திலே அத்தனை ஆச்சாரியர்களும் திருவரங்கத்திலே என்றோ எழுந்தருள் இருந்தார்கள் அப்படிப்பட்ட அஞ்சரைய வண்டு வாழ் பொழில் சூழ் மேய வப்பன் அவன் என்ன செய்தான் ஒரு பெரிய ஆபத்து பிரளயம் என்று வந்தபோது அந்த பிரளய காலத்திலே அனைத்து உலகங்களையும் தன்னுடைய வயிற்றுக்குள்ளே வைத்துக் கொண்டிருந்தான் தெரிவிக்கிறார் பின்னடிகளிலே அண்டர் பகிரண்டத்து ஒரு மாநிலம் ஏழு மால் வரை முற்றுமுண்ட கண்டம் என்று அண்டர் அண்டம் அண்டர் என்னால் இந்த உலகத்திலே இருப்பவர்கள் அந்த உலகத்திலே இருப்பவர்களுடைய அண்டம் என்றால் அப்போ உலகோர்கள் தங்கி இருக்கும்படியான அண்டம் அண்டர் அண்டம் அதற்கு மேலே பகிரண்டம் அதற்கு வெளியில ஒரு மாநிலம் இந்த மகா என்று சொல்லப்படுகின்ற முதலியவை அதற்கு மேலே ஏழு மால்வரை என்று ஏழு குல பருவத்தங்கள் என்று என்னென்ன தத்துவங்கள் இருந்ததோ அவை அத்தனையும் நளிர்மதி சடையனும் நான் கடவுளும் தலையுடைய இமையவர் தலைவரும் முதலா யாவகை உலகமும் யாவரும் அகப்பட நிலம் நீர் தீகால் சுடர் இரு விசும்பும் மலர் சுடர் பிறவும் சிறிதுடன் பொருள் புறப்பாடின்றி முழுவதும் அருள் செய்கிறார் அதே போல இங்கே திருப்பான ஆழ்வார் அண்டரண்ட பகிரண்டத்து ஒரு மாநிலம் ஏழு நாள் வரை இவை முத்தும் உண்ட கண்டம் என்று அந்த பிரளய காலத்திலே அனைத்தையும் உண்டு எம்பெருமான் அந்த பிரளயத்தாலே இந்த உலகங்களுக்கு ஓர் ஆபத்தும் வாராமல் அவன் ரக்ஷித்தான் அல்லவா காத்தான் அல்லவா அதை தெரிவிக்கிறார் அப்படி காத்தது எது என்றால் அந்த எம்பெருமானுடைய திருக்கழுத்து தானே அந்த கழுத்தினுடைய அழகிலே ஈடுபட்டார் அப்படி அந்த முற்றுமுன்ற கண்டங்கண்டீர் அடியேனை உயக்க கொண்டது என்று அடியேனை அது உஜ்ஜீவிக்கும்படி செய்துவிட்டது என்ன அழகு அந்த திருக்கழுத்து என்று அந்த கழுத்துக்கு ஒரு பெருமை சொல்லுகிறார் அந்த கழுத்து திருமார்பு என்றால் பிராட்டி எழுந்தோடு இருக்கிறாள் ஆனால் அந்த பிராட்டியும் எந்த இடத்திலே எம்பெருமானை அணைத்துக் கொண்டிருக்கிறாள் அந்த கழுத்திலே தானே அணைத்துக் கொண்டிருக்கிறாள் என்று அந்த கழுத்தினுடைய அழகிலே இந்த ஆழ்வாருடைய நெஞ்சமானது திருமார்பிலிருந்து திருக்கழுத்துக்கு தாவிற்றான் ஆக இந்த பாசுரத்திலே திருக்கழுத்தினுடைய அழகை அனுபவித்தவர் இன்னும் எம்பெருமானுடைய அவயவத்தை தொடர்ந்து அனுபவிக்கிறார் நாமும் தொடர்ந்து அனுபவிப்போம்